ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃபாத்திஸ் பியூட்டி டிப்ஸ். இன்றைக்கு வந்துட்டு நாம் வீட்லேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஐப்ரோ சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஷேப்பாக இருக்காது. அதுக்கு நம்ம வந்துட்டு நிறைய பேர் த்ரெட்டிங் பண்ணுவாங்க. ஆனால் த்ரெட்டிங் வந்துட்டு பண்ணோம் அப்படின்னா நமக்கு சில பேருக்கு பார்த்திங்கன்னா வீக்கம் ஏற்படும். அதெல்லாம் வந்துட்டு சில பேரால் தாங்கிக்க முடியாது. என்ன இவ்வளோ வீங்கிருக்கே, வலிக்குதே, ரொம்ப பெயினாகவும் இருக்கும். சில பேரால் பார்த்திங்கன்னா அந்த பெயினையும் தாங்கிக்க முடியாது. அதனால் அவங்க வந்துட்டு இது பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு வந்துட்டு நம்ம வீட்டிலே வந்துட்டு த்ரெட் பார்த்திங்கன்னா பண்ணலாம். முடியை வந்துட்டு ரிமூவ் பண்ணுறதுக்கு த்ரெட்டிங் பண்ண தேவையில்லை, அதே மாதிரி வேக்ஸும் இல்லை. என்னன்னு பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல வந்துட்டு முகத்தில் பார்த்திங்கன்னா தேவையில்லாத முடி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புருவத்தில் சுற்றி பார்த்திங்கன்னா வளர்ந்துருக்கும் முடி அது, அப்புறம் புருவம் வந்துட்டு இணைஞ்சிருக்கும், அப்புறம் புருவம் பார்த்திங்கன்னா கண்ணாப்பின்னில் முடி வளர்ந்துருக்கும், அதுக்கெலாம் வந்துட்டு நம்ம எளிமையாகவே ஈஸியாகவே வந்துட்டு அந்த முடியை எடுத்துடலாம். அதுவும் நம்ம எந்த ஒரு க்ரீமும் யூஸ் பண்ணாமல். க்ரீமில் கூட சைடு எஃபெக்ட்ஸ் பின்னாடி வரலாம். ஆனால் நான் சொல்கிற இது வந்துட்டு பார்த்திங்கன்னா எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே வராது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா நேச்சரானது கூட. ஸோ நம்ம கையால் பண்ணுறோம். ஸோ எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. பார்த்திங்கன்னா அதுக்கு வந்துட்டு ஒரு க்ளீனான ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் வந்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மஞ்சள் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க 1 டீஸ்பூன், அப்புறம் கடலை மாவு 1 டீஸ்பூன், அப்புறம் பால் பார்த்திங்கன்னா 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்துட்டு ஃபேஸை வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அதுவும் சோப் போட்டு வாஷ் பண்ணாதீங்க, நார்மலாக வாஷ் பண்ணிட்டு ஒரு சாஃப்டான டவலை வச்சு வச்சு எடுங்க. ஹார்டான டவல் நம்ம எப்பயுமே வச்சு ஃபேஸை துடைக்கக்கூடாது, ஏன்னா பிம்பிள்ஸ் இருந்துச்சு அப்படின்னா தண்ணி பட்டு இன்னும் நிறையா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ சாஃப்டான டவலை வச்சு வச்சு எடுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மஞ்சள், அப்புறம் பார்த்திங்கன்னா கடலை மாவு, பால் அந்த இதெல்லாம் கலந்து மிக்ஸ் பண்ணி பேஸ்ட்டாக வச்சுருப்போம். அதை வந்துட்டு எந்த இடத்துல தேவையில்லாத முடி இருக்கோ அந்த இடத்துல மட்டும் நம்ம தடவணும். தடவி ஒரு அரை மணி நேரம் பார்த்திங்கன்னா ஊற வச்சிடணும். ஊற வச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா நார்மலான வாட்டரில் வாஷ் பண்ணிக்கணும். அப்படி வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஒரு சாஃப்டான டவலை வச்சு வச்சு எடுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கே வந்துட்டு புரியும், ஃபேஸ் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பலபலன்னு இருக்கும், அதே மாதிரி அந்த தேவையில்லாத முடியும் போயிடும். பார்த்திங்கன்னா இது நேச்சரான ஒன்று. ஸோ நம்மளுக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே இருக்காது. த்ரெட்டிங் பண்ணால் கூட சில பேருக்கு பார்த்திங்கன்னா பெயினும் இருக்கும், ஆனால் இது பண்ணால் பெயினும் இருக்காது, ஈஸியாகவும் நம்ம வீட்லேயே கூட செஞ்சுக்கலாம். நம்ம வெளியே போனால் சில பேர் பாஸ் போகும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க, ஆனால் இது வந்துட்டு நம்ம வீட்லேயே செஞ்சுக்கலாம், ஈஸியாகவும் போயிடும், பார்த்திங்கன்னா பெயினும் இல்லை. ஸோ கண்டிப்பாக இதை வந்துட்டு நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் உங்களுக்கு வேறு ஏதாவது டிப்ஸ் வேணும்னு சொல்லி உங்களுக்கு தோணுச்சுன்னா அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக வந்துட்டு அதை வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அப்பப்போ நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃப்ரெண்ட்ஸ். கூட நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நிறைய வீடியோஸ் பார்த்திங்கன்னா நான் போட்டிருக்கேன். ஸோ கண்டிப்பாக அதையும் வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.